வணக்கம், வெல்கம் டு SSR-IAS எஜுகேஷன். ஸோ நம்முடைய அகாடமி மூலமாக ஸோ கிட்டத்தட்ட ஒரு சில எக்ஸாமுக்கு நம்ம அட்வான்ஸாகவே வந்து கிளாஸு டெஸ்ட் சீஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய அகாடமி மூலமாக ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்கோம். ஸோ அதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை ஸோ அந்த தேர்வுக்கான வகுப்பு ப்ளஸ்ஸு டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் வந்து நம்மக்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்து பாஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கக்கூடிய அளவில் வந்து இருக்காங்க, ஓகேவா? ஸோ சைவம் வைணவம் இந்து மத இணைப்பு இந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக வந்து கைடன்ஸ் பண்ணி கொண்டு போனதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க படித்து ஆவரேஜாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜாக என்ன ஸோ எக்ஸாம் பாஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை வாங்கக்கூடிய அளவுக்கு வந்து மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, ஓகே? ஸோ அதனை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கும் வந்து ஸ்டூடெண்ட் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க ரெக்வஸ்ட் பண்ண அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குரூப் 7B குரூப் 8 இந்த ரெண்டு போட்டித் தேர்வுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமி மூலமாக வந்து இனி வரக்கூடிய காலங்களில் வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓகே? ஸோ அதனுடைய ப்ராசஸ் என்ன, ப்ளஸ்ஸு எப்படி படிக்க போகிறோம், என்ன படிக்க போகிறோம், ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜியில் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம், ஸோ அதுக்கான ஒரு முழு வீடியோ தொகுப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசி நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாமில் இந்த குரூப் 7B குரூப் 8 வந்து மிக முக்கியமான ஒரு தேர்வு. தமிழ்நாட்டில் எங்கெங்கே ஒரு கோயில் இருக்கோ, ஐ மீன் ஒரு பெரிய கோயில் இருக்கோ அப்படின்னா அந்த கோயில் கவர்மெண்ட் கோயிலாக இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்து சமய அறநிலைத்துறை கண்ட்ரோலில் வந்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில், அதே மாதிரி சங்கரங்கோயில் கோயில், ஸ்ரீவில்லிபுத்தூர், மதுரை மீனாட்சி அம்மன், இந்த மாதிரி பழனி முருகன் கோயில், இந்த மாதிரி கோயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, ஓகே? ஸோ இதனுடைய கல்வி தகுதி அப்படின்னு பார்க்கும்போது வந்து இந்த தேர்வுக்கு ஃபஸ்ட்டு எலிஜிபிள் வந்து இந்து சமய மாணவ மாணவிகள் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 25+, ஓகேவா? 25 வயசுக்கு நீங்கள் மேலே இருந்தீங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ 24 வயசு 25 வயசு தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. 25 வயசுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா ஒரு இந்து ரிலிஜன் ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள், ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி நடத்தக்கூடிய எக்ஸாம் வந்து ஏகப்பட்ட எக்ஸாம் இருக்குது. அந்த ஏகப்பட்ட எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருமே ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து அட்டன் பண்ணி எழுதுவாங்க, கரெக்டாக? அதே மாதிரி இந்த குரூப் 7B வந்து பார்த்திங்க அப்படின்னா டிகிரி லெவலு, நீங்கள் எப்படி குரூப் 2 படிக்கிங்களோ அதே மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா சைவம் இனவம் இந்து மத இணைப்பு இந்த மூணு டாப்பிக் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் வந்து நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும், வேறு எந்த ஒரு இதுவுமே வந்து கிடையாது, ஓகே? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த குரூப் 8 இருக்கு இல்லையா, இந்த குரூப் 8 வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th 12th குவாலிஃபிகேஷன் தான். ஸோ நீங்கள் எப்படி குரூப் 4 வந்து ப்ரிப்ரேஷன் ஆகுறீங்களோ அதே மாதிரி இந்த குரூப் 8 வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது சைவம் வைணவம் இந்து மத இணைப்பு இந்த மூணு டாப்பிக்கு. ஸோ சிலபஸ் வைஸ் டாபிக் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிற மாதிரி தான் வந்து அவைலபிளாக இருக்கும், ஓகே? ஸோ ரொம்ப கஷ்டமாக காம்படிஷன் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். குரூப் 4 விட குரூப் 2 விட ரொம்ப கம்மியான காம்படிஷன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குரூப் 7B குரூப் 8 வந்து அவைலபிளாக இருக்கும். அப்படியே வந்து காம்படிஷன் வந்து ஹெவியாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா சரியாக ப்ரிப்ரேஷன் பண்ணாமல் ஜஸ்ட்டு எழுதி பார்க்கலாம், ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த மாதிரி தாட்டோடு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. யார் கிளியராக ஒரு ஸ்ட்ராட்டஜி மைண்டோட ப்ரீவியஸ் எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸோடு வந்து அட்டன் பண்ணுறாங்களோ, ஸோ நான் வந்து ஒரு கோயிலில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீமோடு வந்திருப்பாங்க, அவங்க பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்க. இப்போ லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அக்யூரட்டாக ரொம்ப மைன்யூட்டாக சைவம் வைணவம் இந்து மத இணைப்பு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழ் எல்லாமே வந்து நல்லா கிளியராக படித்து கிட்டத்தட்ட ஸோ தமிழ் சைவம் வைணவம் இந்த இதில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 340-320 மார்க்குக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் படிச்சிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட படித்து, ஓகே? அப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ எல்லாருமே சொல்கிறது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அந்த வார்த்தைகள்லாம் வந்து புரியாது, ஸோ அதெல்லாம் வந்து அந்த கோயிலில் ஒர்க் பண்ணுறவங்க தான் வந்து எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி ஒரு மைண்ட் செட்டை வந்து அமைச்சிருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஓகேவா? ஸோ உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்குது அப்படின்னா அந்த கனவை நோக்கி பயணித்து கொண்டிருக்க வேண்டும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் பேட்டர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா விநாயகருடைய வாகனம் என்ன, சிவனுடைய வாகனம் என்ன, சிவனுடைய ஆயுதம் என்ன, ஒரு கோயில் வந்து எப்படி அமைஞ்சிருக்கும், கோயில் கருவறை வந்து எந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்கும், அதே மாதிரி விமானம் வந்து எங்கே இருக்கும், விமானம் எத்தனை வேகப்படும், ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான் வந்து அவைலபிளாக இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயிலுக்கு போகும், கோயிலுக்கு போகும்போது சும்மா சாமி கும்பிட்டோமா வந்தோமா அப்படின்னு இல்லாமல்
இந்து சமய அறநிலைத்துறை எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் கோயிலுக்கு போகும்போது கோயில் கருவறை எப்படி இருக்குது, அது இடது பக்கம் என்ன இருக்குது, வலது பக்கம் என்ன இருக்குது, விமானம் எத்தனை இருக்குது, அது என்னென்ன டைப்பில் இருக்குது, அதனுடைய நேம் என்ன, கொடி மரம் எங்கே இருக்குது, பலிபீடம் எங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கோயிலுக்கு போகும்போது உங்கள் அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டயோ தாத்தாக்கிட்டயோ பாட்டிக்கிட்டேயோ இல்லைனா அங்கே கோயில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்டையோ வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்து சமய அறநிலைத்துறை ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய மெத்தடு. அதே மாதிரி ஸ்கூல் புக்கெலாம் வந்து படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஜென்ரல் தமிழுக்கு வந்து கம்பல்சரி ஸ்கூல் புக்கு வந்து படிக்கணும். ஸோ 6th to 10th வரைக்கும் வந்து கம்பல்சரி படிக்கணும் தமிழ் புக்கு. அதே மாதிரி சைவ வைணவம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து எத்திக்ஸ் இந்திய அறிவிலும் பண்பாடும் அப்படிங்கிற ஒரு ரெண்டு புக் இருக்குது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில். ஸோ அந்த புக்கில் சிலபஸ் வைஸ் வந்து என்ன டாபிக் இருக்கோ என்ன லெசன் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி படித்தா மட்டும் போதுமானது. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான். படிக்கக்கூடிய அந்த ஹெச்ஆர்சி ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம அகாடமியை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கான நோட்டீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பப்ளிஷ் பண்ணியாச்சு. அதே மாதிரி 15/10/2022 அன்னைய டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஐ திங்க் சாட்டர்டேன்னு நினைக்கிறேன், ஓகேவா, சனிக்கிழமை அன்னைய டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான முழு விவரம், ஸோ என்ன படிக்க போகிறோம், எப்படி படிக்க போகிறோம், ஜென்ரல் தமிழில் படிக்க போகிறோம், சைவம் இனமும் எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தொகுப்பை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 16/10/2022 ஸோ சண்டே அன்னைய டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ தமிழ் சைவம் வைணவம் இந்து மத இணைப்பு இதுக்கான என்னென்ன டேட்டில் என்னென்ன கிளாஸு, அப்போ என்னென்ன டேட்டில் வந்து என்னென்ன டெஸ்ட் சீரீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதுக்கான ஷெட்யூல் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 16 Sunday வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த கிளாஸு டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ், ஐ மீன் அந்த டிஎன்பிசி அஃபிஷியலாக விட்டுருக்கக்கூடிய அந்த சிலபஸ் வைஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிளாஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம எதுவுமே படிக்க போகிறது கிடையாது. டிஎன்பிசி அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணக்கூடிய அந்த குரூப் 7B சிலபஸ், குரூப் 8 சிலபஸ், ஸோ இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் தமிழுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 6th to 10th 12th தமிழ் புக்கு, ஜென்ரல் சயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, பாலிட்டிக், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி இந்த மாதிரி புக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி சைக்காலஜிக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கான அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஸ்கூல் புக்கு வந்து அந்த லெசன் வைஸ் வந்து கிளாஸு டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். சைவம் இந்து மத இணைப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான். ப்ரீவியஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆடியோ கிளாஸு, வீடியோ கிளாஸு, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அதே மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் இதில் ஆடியோ கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி வந்து இடம்பெறும். ஏன்னா லாஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ கிளாஸ் வந்து அவ்வளோவா வந்து ப்ரொவைட் பண்ண முடியலை. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ கிளாஸ், வீடியோ கிளாஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ப்ரொவைட் பண்ணுற மாதிரி தான் வந்து அலாட்மெண்ட் செட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி கால்பர் ஆனதுக்கப்புறமா படிச்சுக்கலாம், இனிமேல் தான் கால்பர வரலையே அப்படிங்கிற மாதிரி வந்து டோன்ட் வேஸ்ட் ஒரு டைம். ஏன்னா இந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து டைம் வேஸ்ட் பண்ணி படிக்காமல் போயிட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி லாஸ்ட் ஏஜ் பார்லாம் ஆயிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எதுக்காகவுமே வந்து வெயிட் பண்ண வேண்டாம். வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்பை நமக்கானதாக தக்க வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் இப்போ இருந்தே படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும், மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸு டெஸ்ட் சீரீஸ் வந்து நீங்கள் சேரணும் அப்படின்னா காண்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, காண்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் இதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காண்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், ஹெச்ஆர்சி டெலிகிராம் லிங்க், அதே மாதிரி யூடியூப் டெலிகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் எக்ஸெட்ரா வாட்ஸ்அப் குரூப் லிங்குமே வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம்லேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், எக்ஸாம் கால் பண்ணதுக்கப்புறமா படிச்சுக்கலாம், இப்போயுமே வந்து படிக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கால்பர் வந்து கண்டிப்பாக வரதான் போகுது. ஓகேவா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்களை தயார்படுத்திக்கோங்க. ஓகேவா? கால்பர் ஆனதுக்கப்புறமா படிச்சுக்கலாம் அப்படின்னா ஸோ சிலபஸை தேடணும், புக்ஸு தேடணும், என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், ஸோ டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா டவுட் வந்து அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிளியர் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் கால்பர் ஆனதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து ரிவிஷன் தான் பண்ணணுமே தவிர அந்த டைத்தில் போய்ட்டு நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஓகே? ஸோ ஒரு 90 days கொடுக்காங்க அப்படின்னா அந்த 90 days வந்து நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். சைவம் இனவம் எப்படி படிக்கணும், என்ன கொஸ்டின் எப்படி இருக்குது அந்த மாதிரி படிக்கணும். ஸோ இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காண்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி என்ன டீட்டெயில்னு பார்த்துட்டு நம்ம அகாடமியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம குரூப்பில் இருக்கிற மெம்பருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ புதுசாக வரவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகேவா?
ஸோ நம்முடைய சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் லிங்குமே வந்து நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக நம்மளுடைய டெலிகிராம் பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சப்பறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஹச்ஆர்சி எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய மாணவ மாணவிகள், அதே மாதிரி நான் வந்து ஹச்ஆர்சி எக்ஸாம் பாஸ் பண்ணி ஈவோவாக ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீமோட இருப்பாங்க, அந்த மாணவ மாணவிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ தொகுப்பு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். ஸோ கம்மிங் 16-15 ஸோ அந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கான கிளாஸஸ் அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ தொகுப்பு எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.